வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். செவிலியர்கள், சுகாதார ஊழியர்கள் இல்லாமல் கரோனா தொற்றுக்கு எதிரான போரில் வெற்றி கொள்ள முடியாது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். ஆதார் கார்டுடன் ரேஷன் கார்டு இணைப்பிற்கான காலக்கெடு செப்டம்பர் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் மூலம் கடந்த மார்ச் 1 முதல் மே 8 வரை 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ரூபாய் 20 லட்சம் கோடியில் சிறப்பு பொருளாதார திட்டங்கள், பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான், அதாவது தன்னிறைவு பெற்ற இந்தியா திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தை மீட்கும் வகையில் ரிசர்வ் வங்கி மூலம் 20 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. இது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% ஆகும். பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும், சிறு குறு நடுத்தர தொழில்களை மேம்படுத்தவும், விவசாயிகள், வியாபாரிகள், தொழிலாளர்களின் நலனுக்காகவும் இந்த சிறப்பு திட்டம் அமல்படுத்தப்படும். சென்னை டெல்லி இடையே 2 நாட்களுக்கு மட்டும் ராஜதானி அதிவிரைவு ரயில் இயக்க அனுமதி, இந்திய ரயில்வே. இந்தியாவில் கரோனா பாதிப்பு 70,756 அதிகரிப்பு, உயிரிழப்பு 2,206 உயர்வு. 24 மணி நேரத்திற்குள் 3,604 பேருக்கு கொரோனா தொற்று. ஒரே நாளில் 86 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 37 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 716 பேருக்கு கரோனா, மொத்தம் 8,718 பேர் பாதிப்பு. சென்னையில் நேற்று ஒரே நாளில் 8 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 61 உயர்வு. ஜூன் மாத இலவச ரேஷன் பொருள் தமிழக அரசு ரூபாய் 219 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. அதாவது ஜூன் மாத கால ரேஷன் பொருளும் இலவசமா, அதற்காக தமிழக அரசு ரூபாய் 210 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. கரோனா பாதிப்பை முன்னிட்டு மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு சிறப்பு கடனுதவி, தமிழக அரசு அறிவிப்பு. மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களால் கடன் வழங்கப்படும். இங்கு ஏற்கனவே 2 முறை கடன் பெற்றுள்ள சுய உதவி குழுக்களுக்கு இந்த கடன் பெற தகுதியுள்ள குழுக்களாகும். உறுப்பினர் ஒருவருக்கு குறைந்தது ரூபாய் 5,000 அதிகபட்சமாக ஒரு குழுவிற்கு 1 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும். கரோனா பாதித்த நோயாளிகளுக்கு தமிழகத்தில் சோதனை முறையில் ரெம்டெசிவிர் மருந்துகள். கரோனா பாதித்த நோயாளிகளுக்கு ரெம்டெசிவிர் என்ற மருந்து சோதனை முறையில் அளிக்கப்படுகிறது. தமிழகத்தில் சென்னை ராஜீவ்காந்தி, ஓமந்தூரார் ஆகிய மருத்துவமனைகளில் நோயாளிகள் விருப்பத்திற்கு ஏற்ப சோதனை செய்யும் பணி துவங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியீடு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு. ஜூன் 1 மொழிப்பாடம், ஜூன் 3 ஆங்கிலம், ஜூன் 5 கணித தேர்வு, ஜூன் 6 விருப்ப மொழிப்பாடம், ஜூன் 8 அறிவியல், ஜூன் 10 சமூக அறிவியல். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு பாடத்திற்கான தேர்வு ஜூன் 2 நடைபெறும். மே 27 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கும் என தமிழ்நாடு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்தார். அர்ஜுனா விருதுக்கு கால்பந்து வீராங்கனை பாலாதேவி பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்திய கால்பந்து வீரர் சந்தேஷ் ஜின்கான், முன்னணி வீராங்கனை என் பாலாதேவி ஆகியோரின் பெயரை அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரை செய்ய இந்திய கால்பந்து சம்மேளனம் முடிவு செய்திருக்கிறது. கரோனா அச்சுறுத்தல் காரணமாக 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2021 ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நன்றி.